திரு அண்ணாமலையுடைய அந்த ஒரு செயல்பாடு என்பது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிற கதையாக. அவன் பக்கத்தில் ரொம்ப நேரம் நிற்க அதை கடிச்சு வச்சிருவான். இந்த மூன்ற வருடம் கத்துக்குட்டியாக இருக்கின்ற திரு அண்ணாமலைக்கு ஒரு வரலாறும் தெரியாது. ஐயா, அந்த இளமை கனவுகள் புஸ்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அதே போல ஒரு பாரம்பரியம் தெரியாது, தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளிதழ்களுக்கு அளித்த பேட்டியிலே அம்மாவை குறித்து அதை விமர்சனம் செய்வது என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டரும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொதித்து போயிருக்கின்ற நிலையை இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். இரண்டு கோடி தொண்டர்கள் வர இருக்கிற நிலை, இரண்டு கோடி தொண்டர்கள் உருவாக்கிற நிலையில அண்ணன் எடப்பாடியாரான பொது பொறுப்பேற்ற பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றவர்கள் ஒன்றுக்குள்ளே ரெண்டு கோடி தொண்டர்களாக அதை உயர்த்தியிருக்கின்றார்கள். தமிழிசை கவர்னர் ஆனாலும் சரி, முருகன் ஒரு ஒரு மாநில தலைவர் என்ற தகுதிக்கு உரியவர்களாக இருந்தார்கள். ஆனால் கிஞ்சித்தும் கூட ஒரு மாநில தலைவருக்கு தகுதி இல்லாதவர் தான் இந்த அண்ணாமலை. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாருடா. அண்ணாமலை ஒண்ணு நினைக்கிறேன், என்ன பிஜேபி அதிமுக தொடரக்கூடாது, பிஜேபி அதிமுக தொடரக்கூடாது, அதே நேரத்தில் வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து திரு நரேந்திர மோடி வரக்கூடாது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அப்படியே அது அப்படி அதனுடைய என்ன என்னன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி வரக்கூடாது. அப்படிதானே இவருடைய செயல்பாடு இருக்கு. இவர் வந்து கர்நாடகா போனார் பொறுப்புக்கு. கர்நாடகா போயிட்டு கர்நாடகா ஜெயிச்சுச்சா? இதுவரை வாங்கது கிடையாது. அண்ணாமலை நேர்மையும் தூய்மையும் இருந்தால் அரசியலே மாற்றம் என்பது நிச்சயமாக சத்தியம். அது ஏன்னா 40% கமிஷன் வந்து இதுவரை எந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி வாங்கினது கிடையாது. இந்த மாதிரி பிஜேபி 40% வாங்குச்சு. நேர்மையும் தூய்மையும் இருந்தால் அரசியலே மாற்றம் என்பது நேர்மையும் தூய்மையும் இருந்தால் அப்போ வந்து அதுக்கெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட் பத்தி பேசுங்க. 40% ஊழல் பத்தி ஊர்வை சேர்ந்த வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன். ஆத்தா தீபத்தை சட்டமன்றத்துல 20 வருஷத்துக்கு பிறகு அங்க பிஜேபி 4 சீட்டு வந்து அசம்பிளியில இருக்குனா அதுக்கு யார் காரணம்? அண்ணாமலை பேசியிருப்பாச்சு. அத கேட்டு நான் ஆக்ரோஷப்பட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டைய புடிச்சு எங்க அக்கால வச்சிருக்கான். உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரிய வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். அதான் சொல்ல எடுத்து கொஞ்சம் பண்ணக்கூடாது. அதான் அதுக்கு மேல அதான் வந்து பிரஸ்ல வந்து சொல்றேன் நான். இப்போ பிரஸ் வந்து கடுமையா கடிக்கிறோம். எல்லாரும் முன்னாடி போய் நின்று பேச்சு தொடர்ந்தா
கூட்டணி இருக்கா இல்லையான்றது முடிவு செய்ய வேண்டியது யாரு? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா, இதோட பேச நிறுத்தணும். நடவடிக்கை எடுக்க வேண்டியது அமித்ஷாவும் நட்டவங்க. அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. கூட்டணி கட்சி மிகப்பெரிய தலைவரா இருக்கின்ற அம்மா வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்ண முடியும்? அது ஏத்துக்க முடியுமா? மற்ற கட்சிக்கு சூடு சொல்ற எல்லாம் இருக்கலாம். புரியுதுங்களா? கண்ணாடி சார், அது நம்ம முஜியா இருக்கு. என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான்